வணக்கம் பிள்ளைகள். ஸோ நாங்கள் பகுதி ஒன்று இயல்பொத்த முக்கோணிகள் இந்த ஒர்க் ஷீட்டில் நாலு கணக்கு வரை செய்த நாங்கள் கொஞ்சம் தியரியும் பார்த்து முதல் நாலு கணக்கும் செய்துட்டோம் பகுதி ஒன்றில். இப்போ அஞ்சாவது கணக்குலேருந்து பத்தாவது கணக்கு, பத்து கணக்கு இருக்கு பகுதி ஒன்றில், இப்போ அஞ்சுலேருந்து பத்து கணக்கு செய்து முடிப்போம். ஓகே, ஞாபகம் இருக்கவன் நாங்கள் படித்த தியரி பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி கணக்குகளை பார்ப்போம். ஓகே, அஞ்சாவது கணக்கு. ஸோ அஞ்சாவது கணக்கு வந்து உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கு முக்கோணிகள் ஏபிசியும், ஏபிசி முக்கோணி ஏபிசியும் இடிசியும் இயல்பொத்தவை என காட்டுக. அப்போ முக்கோணி ஏபிசி, இது முதல்ல முக்கோணி ஏபிசியை பார்ப்போம். இதே முக்கோணி ஏபிசி, முக்கோணி இடிசி, இது இந்த ரெண்டு முக்கோணிகளும் இயல்பொத்த என்று காட்டுறது. இப்போ இயல்பொத்த என்று காட்டுறதுக்கு நாங்கள் மூன்று கோணங்களும் ஒத்த கோணங்கள் சமன் என்று காட்டினா அந்த ரெண்டு முக்கோணியும் இயல்பொத்தவை என்று சொல்லலாம். ஓகே, ஸோ முதல் பாப்பம் இங்கே என்னென்ன கோணங்கள் சமனாக இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி இந்த 39 உங்களுக்கு ரெண்டு கோணம் சமன் என்று ஆல்ரெடி கொடுத்துருக்கு. இந்த 39 பாக உங்களுக்கு சமன். அதை விட பிள்ளைகள் உங்களுக்கு என்ன ஒன்று தெரியும், குத்ததிர் கோணங்கள் சமன் என்று தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசி முக்கோணி ஏபிசியில் இந்த கோணம், இந்த கோணம் வந்து முக்கோணி இடிசியில் இந்த கோணத்துக்கு சமன். ஏன், இந்த ரெண்டு கோணங்களும் குத்ததிர் கோணங்கள். ஓகே, ஸோ இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன், குத்ததிர் கோணம் என்ற வழியா அந்த ரெண்டு கோணங்களும் சமம். ஓகே, இதை நாம் வடிவாக காட்டுவோம். இப்போ நான் சொல்ற கோணங்கள் இது ரெண்டு, இந்த ரெண்டு, இந்த கோணமும் இந்த கோணமும் சொல்றேன். ஓகே, இந்த ரெண்டு கோணங்களும் சமன். ஓகே, இந்த ரெண்டு கோணங்கள் சமன், ஏனென்றால் குத்ததிர் கோணங்கள். அப்ப ரெண்டு முக்கோணிகள், ரெண்டு முக்கோணிகள்ல ரெண்டு ஒத்த கோணங்கள் சமன் சொன்னா மூன்றாவது கோணம் ஆட்டோமேட்டிக்கா சமன். அது ஈஸியா நிறுவலாம் பிள்ளையார். ஏனண்டா ஒரு முக்கோணில கோணங்கள்ன்ற கூட்டுத்தொகை வந்து 180. அப்ப ரெண்டு ஒத்த கோணம் சமன்டா மூன்றாவது சமன்ண்டு இப்படி செய்து காட்டலாம். இப்ப நான் வந்து இந்த குத்தெதிர் கோணங்கள்ல ஏன்னு போடுவோம். சரியா, இது ஏண்டால் இதுக்கு மேலாகத்தான் இருக்கும், ஏனென்றால் அது குத்தெதிர் கோணம் என்றபடியா. ஸோ நாங்கள் இதை ஏ என்று சொல்லுவோம், இது மே. ஓகே, அப்படியாண்டா இந்த மூன்றாவது கோணம், இந்த மூன்றாவது கோணம் என்னவாக இருக்கும், இந்த கோணம் என்னவாக இருக்கும். ஸோ முக்கோணம் ஏபிசியை பாருங்க, ஏபிசி ஏபிசி எடுத்தா இந்த நீல கலரால் நான் காட்டியிருக்கிற கோணம் என்னவாக இருக்கும், அது வந்து 180 பாக, என்ன மொத்த கோணம் 180, சாய 39, சாய ஏ இல்லையோ. அப்ப அதுதான் இந்த நீல கோணத்தின் பரிமாணமாக இருக்கும், 180 சாய 39 சாய ஏ. அதாவது இது வந்து 141 பாக சய ஏ பாக. அப்ப அதே மாதிரி இந்த மற்ற சின்ன முக்கோணிய எடுத்து பாருங்கோ, இந்த சின்ன முக்கோணியில இந்த நீல கோணம், இந்த நீல கோணம் என்னவாக இருக்கும். ஓகே, என்னவாக இருக்கும் அண்டா அதுவும் நீங்க ஈஸியா சொல்லலாம், 180 இதுவும் 180 சாய 39 சாய ஏ ஆக வரும் இல்லையோ. ஏனண்டா அந்த மற்ற ரெண்டு கோணங்களும் சின்ன முக்கோணியில இந்த கோணம் 39 இது ஏ, ஆகவே இந்த நீளம் வந்து 180 இருந்து இந்த ரெண்டு கோணங்களையும் நீங்க கழிக்க வரும் கூட்டி போட்டு, அதுதான் உங்களுக்கு 180 சாய 39 சாய ஏ.
அதாவது 108 சரியா இந்த இதுக்கு சமனாக இருக்கு இல்லையோ, இதுக்கு சமனாக இருக்குது. அப்ப இந்த மூன்றாவது கோணமும் சமன், மூன்றாவது கோணமும் சமன். அப்ப இந்த கணக்குல நாங்க இப்ப என்ன செய்ய காட்ட பாக்குறோம்னு சொன்னா, இந்த ஒத்த கோணங்கள் சமன் என்று காட்ட பாக்குறோம். இந்த பெரிய முக்கோணிலையும் இந்த சின்ன முக்கோணிலையும் ஒத்த கோணங்கள் வந்து சமன் காட்டுறோம். ரெண்டு கோணம் உங்களுக்கு சமன் தரப்பட்டிருந்தது. நாங்கள் இப்ப இந்த கோணம் இதுவும் சரம் சமன் என்று தரப்பட்டிருந்தது. இது குத்தெதிர் கோணம் என்றபடியா சமன். ஆகவே மூன்றாவது கோணம் ஆட்டோமேட்டிக்கா சமன். ஆண்டாலும் நாங்க அதை உங்களுக்கு நிறுவி காட்டியிருக்கிறோம். சோ நாங்க இது எழுதுவோம். இப்ப எல்லாம் தெரியும் எங்களுக்கு. இப்ப நாங்க வரியாத நாங்க எழுத வேணும். அப்ப எழுதுவோம். முக்கோணி ஏபிசி, ஏபிசி கமா முக்கோணி இடிசியை கருதுக, 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 கருதுக என்று போடுவோம். என்ன செய்யணும் முதல்? இப்ப நான் சொல்லணும் தரவு. இப்போ கோணம் பி, கோணம் பி ஏ சி சமன் கோணம் பி இ சி. என்ன காரணம்? அது தரவு. அது தர கணக்குலயே உங்களுக்கு தந்திருந்தது தரவு. இந்த அடுத்த கோணம் வந்து பி சி ஏ, பிசிஏ சமன் டிசிஏ, டிசிஇ சாரி டிசிஇ. காரணம் என்னது? குத்ததிர் கோணம் என்று எழுதணும். குத்ததிர் கோணம், தெதிர் கோணம், ஓகே, குத்ததிர் கோணம் என்று எழுதுங்க. அடுத்தது கோணம் ஏபிசி, கோணம் ஏ பி சி சமன் கோணம் இடிசி, இடிசி. ஓகே, நாங்கள் அதை என்னென்று அது என்ன காரணத்துக்காக சமனாக இருக்கும்? நாங்கள் அதை ஒவ்வொன்றையும் காட்டியிருக்கிறோம் சமன் என்று. இரு கோணங்கள் சமனாக இருப்பின் மூன்றாவது கோணம் சமனாக இருக்க வேணும். இரு ஒத்த கோணங்கள் சமனாக இருப்பின் ஒத்த கோணங்கள் ஒத்த கோணங்கள் சமனாயின் சமனாயின் மூன்றாவது ஒத்த கோணம் சமனாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஒத்த கோணம் சமனாகும், ஒத்த கோணம் சமனாகும் நாகும். ஓகே, இதை கொள்ளுங்க காரணம். ஆகவே ஆகவே முக்கோணி ஆகவே முக்கோணி ஏபிசி கமா முக்கோணி இ டிசி இயல்பொத்தவை, இயல்பொத்தவை தேவை. ஓகே, ஸோ இங்க ரெண்டு முக்கோணிகளை இயல்பொத்தன்னு காட்ட சொல்லி கேட்டிருக்கு. ஸோ நீங்கள் அந்த தரவுல வச்சு மூன்று கோணங்களும் ஒத்த கோணங்கள் சமன் என்றதை வடிவா எழுதணும். ஓகே, காரணங்களோட எழுதி கடைசியா இது முக்கோணிகள் ஆகவே முக்கோணிகள் இயல்பொத்தவை என்று முடிக்கும். சரி, அடுத்த கணக்கு பார்ப்போம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா தரப்பட்டுள்ள உருவில் உள்ள தகவல்களுக்கேற்ப ஏஐ காண்க. அப்ப நாங்க பார்த்தாங்க இந்த முக்கோணிகளோட தேற்றம்ல, ஒரு கோடு வந்து ஒரு கோடு ஒரு பக்கம் முக்கோணியின் ஒரு பக்கத்துக்கு சமாந்திரமாக வரைஞ்சிருந்தால் அந்த கோடானது எஞ்சிய பக்கங்களை விகித சமமாக பிரிக்கும் என்று பார்த்தாங்க. ஓகே, ஸோ அப்ப நாங்க இப்ப எழுதுவோம். ஏ சக ஒன்றின் கீழ் மூன்று, அதாவது இந்த பக்கம். ஓகே, இந்த பக்கம் ஏசாக ஒன்றின் கீழ் மூன்று சமன்
என்ன எழுதலாம்? இந்த ரெண்டு பக்கத்தினுக்கு விகித சமம். ஓகே, அப்ப அதை எழுதுவோம் ஏன் கீழ் ரெண்டு. சரியா போலே? நாங்க பெருக்குவோம் இந்த பக்கத்தை, இந்த சைடை நாங்க ரெண்டால பெருக்குவோம், இந்த சைடை மூன்றால பெருக்குவோம். சரியா போலே? அப்ப சாரி 1 மினிட். ஓகே, அதான் ஓ எண்ட் ஆஃப் த டே அதைத்தான் செய்கிறோம். இங்கே கொண்டு வந்து குறுக்கு பெருக்க போகிறோம். ஓகே, இங்கே கொண்டு வந்து இப்படி இதை இப்படி பெருக்கிறோம். இப்படி பெருக்கேக்க பிள்ளை, இங்கே ரெண்டை கொண்டு வந்து இந்த பக்கம் நீங்கள் பெருக்கேக்க கவனமாக கவனிக்க வேணும், எல்லாத்தையும் பெருக்க வேணும். ஓகே, ஸோ அதை எழுதுவோம். இப்போ ஸோ 2 a சக 1. ஓகே, 2 a சக 1 சமன் 3 a. ஓகே, இதை எடுத்துருவோம் இதில். ஸோ இனி தெரியாத கணியம் ஏ ஒரு பக்கம் எடுத்துக்கொள்ளுங்கோ, 2a சக 2 3a. ஆகவே ஏ வந்து 2 சென்டிமீட்டர்ன்னு போட்டுக்கொள்ளுங்க. அவ்வளோதான் பிள்ளை. விகித சமத்தேற்றத்தை பாவிச்சு எழுதி போட்டு, விகிதங்கள் சமன்ன்றதை எழுதிட்டு குறுக்க பெருக்கம் செய்யணும். கவனமாக அந்த குறுக்க பெருக்கங்களை கவனமாக செய்யணும். செய்துட்டு ஏயை காணலாம் 2. ஏ 1 மினிட் சரி ஆயிடுது. 2 3 a வந்து 2 2. ஓகே சரிதான் பிள்ளைகள். ஓகே சரி, அடுத்த கணக்கு பாருங்க. ஓகே, இந்த கணக்கும் அதே மாதிரி தான். ஓகே, இந்த முக்கோணியல்ல தரப்பட்ட உருவில் உள்ள தகவல்களுக்கேற்ப வையை காணுங்க. அப்ப இங்க என்ன, அதே தேற்றம் தான் விகித சம தேற்றம் பாவிக்க வேணும். இந்த கோடானது இந்த ரெண்டு பக்கங்களையும் விகித சமமாக பிரிக்கும். காரணம் வந்து இந்த கோடு இந்த ஒரு பக்கம் முக்கோணியில் ஒரு பக்கத்துக்கு சமாந்திரமாக இருப்பதால். நாங்க எழுதுவோம் y^3 சமன் 2 y^1. ஓகே, அது எழுதுவோம் 2 y^1. ஓகே, இப்போ கவனமாக குறுக்கு பெருக்கம் செய்யும்போ என்னென்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இவ்வளத்தையும் கொண்டு போய் இங்க பெருக்க போறோம், இம்மூண்டை கொண்டு போய் அங்க பெருக்க போறோம். சரியா புள்ள? அப்ப அதை எழுதுவோம். இப்ப பாருங்க, y y சக 1, 2 தர 3. இப்ப கொண்டே நான் இங்க பெருக்கேக்க 2 தர 3 6 என்று வரும். இப்ப நீங்க வந்து இந்த அடைப்ப விதி விதி அடைப்பு இந்த விரிவை எழுதுங்கோ, ஒரு இருபடி சமன்பாடு வரும். ஸோ அதன்படி செய்வோம். ஓகே, அப்போ y^2 சக y சமன் 6. நான் இப்போ வையை காண்றேன்னு சொன்னால் இந்த 6 கொண்டு வந்து அங்கால ஒரு பக்கத்தில் போடுவோம். y^2 y சய 6 சமன் 0. ஓகே, இப்போ இருபடி சமன்பாடு செய்ததுக்கு நாங்கள் காரணியை காணுவோம். நான் இதில் எழுதுகிறேன் பிள்ளைகள் காரணிகள். என்ன காரணி வரும்? y^2 சக y சய 6 சமன் 0. அப்ப 3 2 வரும் இல்லையோ? 3 2 மட்டும் இல்ல. அப்ப நீங்க என்ன எழுதுவீங்க? இப்படி எழுதுவீங்களோ, y^y வர்க்கம் சக 3y சய 2y சய 6 இல்லையோ? அந்த எண் பிள்ளைய சமன் 0, அந்த எண் வந்து 3 2. அப்ப நான் என்ன, 3 2 பெருக்கேக்க நேர் 3 மறை 2 பெருக்கேக்க மறை 6 வரும். நேர் 3 மறை 2 கூட்டேக்கில் மறை 1 வரும். அதான் எனக்கு வேணும். ஸோ இதை இப்படி பிரித்து எழுதுவோம். ஓகே, இப்போ இதையும் இதையும் குரூப் பண்ணுங்கோ. இப்போ வை இருக்கு, எடுங்க வழியில் y^3. அதே மாதிரி இங்கே மறை 2 எடுத்தா y^3 சமன் 0. y^3 வெளியிட விடுங்க. இப்போ பொதுவாக y^3 y
ஆகவே வை ஆனது மறை மூன்று அல்லது வை ஆனது ரெண்டு. ஓகே பிள்ளையர், அப்ப இது ஒரு இருபடி சமன்பாடுன்றபடியா கணித கணித இதுகளை இப்ப காரணிப்படுத்தி தீர்க்கேக்க உங்களுக்கு ரெண்டு பரிமாணம் வருது வையுக்கு. ஆனா இந்த ரெண்டு பரிமாணமும் இந்த தரப்பட்ட தகவல்களுக்கு பொருந்துமா என்றதுதான் கேள்வி. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளையர், இந்த இந்த உருவத்துல வை வந்து ஒரு நீளத்தை குறிக்குது. ஓகே, வை வந்து ஒரு நீளத்தை குறிக்குது. ஆகவே வை வந்து மறையாக இருக்க முடியாது. அப்ப எங்களுக்கு இங்க இருக்கிற ரெண்டு சந்தர்ப்பத்துல இந்த வை மறை மூண்டுன்றதை நாங்க சரி வராது. அந்த வை வந்து மறை மூண்டாக இருக்க முடியாது. ஏன், இங்க வை வந்து ஒரு நீளத்தை குறிக்கிறபடியா. ஆகவே நீங்க வடிவா எழுதணும், கவனமா எழுத வேணும். ஆகவே வை வந்து 2 சென்டிமீட்டர். ஓகே, மறை மூண்டு பொருந்தாது. மறை மூண்டு பொருந்தாது. ஓகே, வை வை சமன் 2 சென்டிமீட்டர்னு போட்டுட்டு காரணம் என்ன, வை வந்து நீளங்கள் நீளம் நீளம் எப்பவுமே நேராக இருக்க வேணும் என்று கூறலாம். நீளங்கள் நீளம் எப்பவுமே நேராக இருக்க வேணும். அதபடியா வை மறை மூண்ட நாங்கள் விட்டுட்டு சரியான விட வை சமன் 2 சென்டிமீட்டர் எழுதி காரணத்தையும் போட்டு பிள்ளைகள். ஓகே, அடுத்த கணக்க பார்ப்போம். இந்த கணக்க பார்த்தீங்கன்னா இதுல உருவம் ஒன்று பி கியூ ஆர் அந்த ஒரு பெரிய முக்கோணி வந்து அதுல எஸ்டி என்ற ஒரு கோடு கியூஆருக்கு சமாந்திரமாக வரையப்பட்டுள்ளது. அப்ப உடனே நாங்கள் விகித சமத்தேற்றத்தை பாவிக்கக்கூடிய முக்கோணிகளுக்குரிய விகித சமத்தேற்றத்தை பாவிக்கக்கூடியதாக இருக்கும். தந்த தரவுகளை இந்த உருவத்துல போடுவோம். ஓகே, பி கியூ வந்து உங்களுக்கு 12. அப்ப இந்த முழு நீளமும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு 12 சென்டிமீட்டர். சரியோ பிள்ளைய, இதுதான் உங்களுக்கு 12 சென்டிமீட்டர் என்று கொடுத்துருக்கு. நாங்கள் வடிவாக்க கூறுவோம். ஓகே, இதை பாருங்க, இந்த நீளம் 12 சென்டிமீட்டர் என்று கொடுத்துருக்கு. பிஎஸ் 9 சென்டிமீட்டர் என்று கொடுத்துருக்கு. பிஎஸ் அப்ப இது வந்து 9. சரியோ, இது 9 என்று கொடுத்துருக்கு. அதே மாதிரி பிடி வந்து 5.1 என்று கொடுத்துருக்கு. 5.1 அப்படியா இருந்தால் இந்த நீளத்தை கேட்டிருக்கு. அப்ப அந்த தெரியாத நீளத்தை நாங்க எக்ஸ் என்று போடுவோம். ஓகே, அந்த கேள் காண வேண்டிய நீளத்தை நாங்க எக்ஸ் என்று போடுவோம். இப்ப வந்து எஸ்டி இந்த கோடு எஸ்டி ஆனது இந்த கோடு எஸ்டி கியூஆருக்கு சமாந்திரமாக வரையப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் விகித சமத்தேற்றத்தை எழுதலாம். விகித சமத்தேற்றம் எழுதக்கு என்ன, இந்த பக்கத்தின் கீழ் இந்த பக்கம் நீளம் சமன் இந்த நீளத்தின் கீழ் இந்த நீளம் இல்லையோ. அப்ப எங்களுக்கு இது 9 தெரியும், இது முழுக்க 12 தெரிஞ்ச வழியா கியூஎஸ் என்னென்னு காணலாம். கியூஎஸ் வந்து 3 அமையும். சரியோ, இப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் விகித சமத்தேற்றத்தை எழுதி எக்ஸை காணும். இப்ப முதல் தொடங்குங்கோ, எப்படி எழுதலாம் நாங்க சொல்லலாம். கியூஎஸ் முதல் எழுதுங்கோ, கியூஎஸ் சமன் 12 9 3 சென்டிமீட்டர். ஓகே, அது கண்டாச்சு. இனி வீத சமத்தேற்றத்தை எழுதுவோம். ஓகே, என்னென்ன எழுதுவீங்கள், 9 3 என்னென்ன, 9 3 அப்படி வந்த இந்த நீளத்தின் கீழ் இந்த நீளம் சமன் இந்த நீளத்தின் கீழ் இந்த நீளம். சரியோ, அப்ப அதையும் எழுதுவோம். 5.1 கீழ் எக்ஸ். அப்ப முதல் குறுக்கு பெருக்கம் செய்யும் போது இந்த 3 9 நாங்கள் ஒருக்கா சுருக்குவோம். 3 9 சுருக்க என்ன வரும், இதயம் இதயம் வெட்டினா இல்ல 3 வரும். ஓகே, அப்ப நாங்கள் எழுதுவோம். அப்ப இதுல 3 தான் இருக்குது, இங்கால 5.1 கீழ் எக்ஸ்.
அப்ப குறுக்கா பெருக்கினா, குறுக்கா பெருக்கிறான்னு இந்த எக்ஸை கொண்டு போய் அங்க பெருக்குங்கோ, பெருக்கினா 3x வந்து 5 தசம உண்டு வருது. இதுல இருந்து எக்ஸ் ஆனது 5 தசம் உண்டின் கீழ் 3, ஆகவே எக்ஸ் ஆனது 1 தசம் 7. சரியோ? 7. ஆனா இங்க அலகு கொடுத்துருக்கு சென்டிமீட்டர், அப்ப 1.7 சென்டிமீட்டர். ஓகே பிள்ளைகள், விளங்குதான். அப்ப இங்க ஒரு சின்ன வித்தியாசம், இந்த நீளத்தை நாங்கள் கண்ட நாங்கள் இந்த நீளத்தை கண்டுட்டு வீத சமத்தேற்றத்தை எழுதி செய்திருக்கிறோம். இதோட இங்கே சுருக்க எழுமன்னா சுருக்குங்க, அது வந்து ஈஸியாக இருக்கும். கணக்குகளை சுருக்குற நேரத்தில் சுருக்கு அப்பப்போ சுருக்கி கொண்டு போகிறது நல்ல. ஓகே, அப்போ எங்களோட விட எக்ஸ் சமன் 1.7 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்த கணக்கை பார்க்கணும். ஓகே, 9வது கணக்கு. இந்த கணக்குகள் அத்தனையுமே வீத சமத்தேற்றத்தை சார்ந்த கணக்குகள். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு கொடுத்துருக்கு ஒரு முக்கோணி, அந்த அடிப்பக்கம் அடி ரெண்டா முக்கோணி, சின்ன முக்கோணி பெரிய முக்கோணி என்று பார்த்தாலும் அந்த ரெண்டு அடியும் சமாந்தரமாக அமையுது இங்கே. ஓகே, இங்கே இந்த கோடு இந்த கோடுக்கு சமாந்தரமாக இருக்கிறதால இதன் கீழ் இது சமன், இதன் கீழ் இது. ஸோ அதைத்தான் நாங்கள் இப்போ பாவிக்க போகிறோம். ஸோ முதல் எழுதுவோம், இதன் கீழ் இது. ஓகே, ஸோ 6 12 சமன் என்னென்னு எழுதணும், மெட்டர் என்ன, 3 x 2. ஸோ 3 x 2. ஓகே, ஸோ முதல்ல என்ன செய்வோம், சுருக்குறத சுருக்குவோம். சுருக்க 7மா இருந்தா 6 12 சுருக்கினா 1 2 2 வரும். ஸோ அதை எழுதுங்கோ, 1 2 3 x 2. இப்போ என்ன செய்ய வேணும்னு சொன்னால், இதை அப்படியே மேலே கொண்டு போய் பெருக்குங்கோ, இதை இப்படி மேலே கொண்டு போய் பெருக்குங்கோ. மேலே கொண்டு போய் பெருக்கக்கு எல்லாத்தையும் கொண்டு போகணும். ஓகே, எல்லாம் கொண்டு போய் அங்கே பெருக்க வேணும். இப்போ உங்களுக்கு என்ன வேறும், இப்போ வந்து x2 இப்போ மேலே கொண்டு போய் பெருக்கின வழியா, 3 2 6 விளங்குதாது, 3 2 6 அது அதில் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி x2 1 x2 அவ்வளவுதான் வருமா. அப்போ எக்ஸ் இதுலேருந்து என்ன சொல்லலாம், எக்ஸ் வந்து இதுலேருந்து நாங்கள் சொல்லலாம் 4 சென்டிமீட்டர். இவ்வளோதான் பிள்ளைகள் கணக்கு. 3 6 தெரியும் பிள்ளைகள். அப்போ அந்த வீத சமத்தேற்றத்தின் படி எழுதி சுருக்குறத சுருக்கி போட்டு பேந்து குறுக்கு பெருக்கம் செய்து எக்ஸை கண்டிருக்கலாம். ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கணும். இதுதான் இப்போ செய்த நாங்கள். அடுத்த கணக்கு 10வது கணக்கு. தரப்பட்டுள்ள உருவில் உள்ள தகவலுக்கு ஏற்ப பிடியின் நீளத்தை காண்கவும். ஸோ இந்த இப்போ வந்து எங்களுக்கு பிடியின் நீளத்தை காண்க, அதாவது இந்த நீளம் கேட்டிருக்கு. ஸோ இந்த கணக்கும் நாங்கள் நேரம் செய்த கணக்கு மாதிரித்தான். ஏனென்றால் இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமாந்தரமாக அமைந்துள்ளது. ஆகவே இதன் கீழ் இது சமன், இதன் கீழ் இது என்று எழுதலாம். ஸோ அதைத்தான் நாங்கள் இப்போ பாவிக்க போகிறோம். தெரியாத கணியம் பிடி, பிடி என்றே வச்சுக்கொள்ளுவோம். ஓகே, அப்போ அதை எழுதுவோம். ஸோ முதல் நாங்கள் எழுதுவோம் பிடியின் கீழ் 4. ஸோ பிடி இந்த நீளத்தை அப்படியே போட்டு பிடியின் கீழ் 4 சமன், அடுத்த என்னது, அடுத்த விகிதம் வந்து 6 கீழ் 8. ஸோ 6 கீழ் 8. இப்போ 6 கீழ் 8 நாங்கள் சுருக்கலாம் எப்படி, 3 கீழ் 4. சரியோ? அப்போ அதைத்தான் இப்போ பாவிச்சு பெருக்க போகிறோம். என்ன செய்ய வேணும், இதை வேணும்டா இங்கே கொண்டு போவோ, இங்கே கொண்டு வந்து இதை பெருக்கலாம். ஆனால் பிள்ளைகள் இந்த சந்தர்ப்பத்தில் நான் இதை இங்கே மேலே கொண்டு போக இல்லை, தேவையில்லை, மேலே கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பிடி தானே தேவை. அப்போ இந்த 4 அங்கே கொண்டு போய் சேர்க்கணுமென்ற அவசியம் இல்லை, 4 இப்படியே இருக்கட்டும். ஆனால் இந்த 4 இங்கே கொண்டு வருவோம். ஓகே,
So PT வந்து PT மூன்றுக்கு நாலு தர நாலு. அப்ப இந்த நாளை நாளை வெட்டலாம். பட் உங்களுக்கு பிடி வந்து பிடி வந்து பிடி பிடி சமன் பிடி ஓ சாரி மாறி எழுதுவோம். ஓகே பி டி சமன் மூன்று அந்த வேறு ஓகே மூன்று சென்டிமீட்டர். அப்போ அதான் உங்களோட விடையாக அமையும் இந்த கணக்குக்கு. ஓகே பிள்ளைகள், ஸோ நீங்கள் இந்த இந்த பகுதி ஒன்றை பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட கூடின பங்கு பார்த்தது விகித சமதேற்றம் தான் கூட பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த விகிதங்கள் எழுதி சமன்படுத்தி கேட்ட தெரியாத கணியத்தை கண்டிருக்கிறோம். அந்த குறுக்கு பெருக்கம் செய்யறதுக்கு முதல் அந்த விகிதங்களை சுருக்கேளுமாட்டா சுருக்கி கொள்ளுங்கோ. சுருக்கிறது எப்பவுமே நல்லா எந்த சந்தர்ப்பத்திலையும் சுருக்க முடியுமான்னு பார்த்து கொண்டு தான் அடுத்தபடியே எழுதுங்கோ. வேணுமான வரை சுருக்குங்கோ. என்ன மொண்டு பார்த்தனாங்க இயல்பொத்த முக்கோணியல். இயல்பொத்த முக்கோணியல் என்று சொல்லிக்க மூன்று கோணங்களும் சமனாக இருந்தால் அது வந்து இயத ஒத்த முக்கோணிகளும். நாம் மூன்று கோணங்கள் சமன் என்று சொல்றது மூன்று ஒத்த கோணிகள், ரெண்டு முக்கோணிகளுக்கு இடையில மூன்று ஒத்த கோணங்கள் சமனாக இருந்தால் அந்த ரெண்டு முக்கோணிகளையும் இயல்பொத்தவை என்று நாங்கள் சொல்லலாம். ஸோ அதைத்தான் அந்த பண்புகளையும் பாவிச்சு முக்கோணிகள் இயல்பொத்தவையாண்டு காட்டியிருக்கிறோம். மற்றும்படி இந்த பகுதி ஒன்று இவ்வளவுதான் பிள்ளைகள். சுலபமான கணக்கு, ஈஸி கணக்குகள் செய்யக்கூடிய கணக்குகள் தான். ஓகே, நான் இப்போ இந்த பகுதி ரெண்டுல உங்களை பார்ப்பேன். தேங்க்யூ.